Sri Lankavin Tatpodia Maitri Ranil Telamigana Nalachi Arasangathin Nadavadikkirinal Bautha Madamum Bauthargalin Kavaladevangalana Bautha Pikkagalum Perum Abathirkul Tallapattulladaga Munnal Arasu Thalavar Mahinda Rajapaksa avarad viswasigalum theriyathuvarum kuற்றச்சாட்டுகள் அப்பட்டமான பொய்களென தேசிய அரசாங்கத்தின் வீடமைப்பு மற்றும் கட்டட நிர்வாகத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமியின் அழைப்பின் பேரில் இந்தியாவிற்கு கடந்த வாரம் விஜயம் மேற்கொண்டிருந்த நாடு திரும்பிய ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் அனுராதபுரத்தில் உள்ள பௌத்த விகாரைகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் பௌத்த மதமும் பௌத்த பிக்குகளும் ஆபத்தில் இருப்பதாக கூறி கவலை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பௌத்த மதத்தின் புத்தளிச்சியம் பௌத்த விகாரையும் கிராமமும் என்ற தொழிற்பொருளில் முன்னெடுத்து வரும் 1500 பௌத்த தூவிகளை அமைக்கும் திட்டத்திற்கு அமைய உவா மாகாணத்தின் பதுளை வெளிவடை பகுதியில் உள்ள மிரிஹானபத்த பலத்தொட்டஹெல்ல என்ற கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீலத மனத்ராயமாய விகாரையில் 6வது பௌத்த தூவியை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்து உரையாற்றுகையிலேயே அமைச்சர் சஜித் பிரேமதாச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். சர்வாதிகார ஆட்சியாளராக திகழ்ந்த முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவரது சகோதரர்களும் அதேபோல் அவர்களது விசுவாசிகளும் பௌத்த மதம் ஆபத்தில் இருப்பதாக தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகள் அப்பட்டமான பொய்கள் என்ற குற்றச்சாட்டிய அமைச்சர் பௌத்த மதம் தொடர்பில் அவர்கள் வடிக்கும் முதலை கண்ணீர் பௌத்த மதத்திற்காகவோ பௌத்தர்களின் நலனுக்காகவோ அல்ல என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பௌத்த மதத்தை விட மஹிந்த ராஜபக்ஷமும் அவரது சகோதரர்களும் தங்களிடையே அதிகமாக நேசிப்பவர்களாகவும் தெரிவித்துள்ள அமைச்சர் சஜித் மக்களை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி பௌத்த மதம் ஆபத்தில் இருப்பதாக பிரசாரம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். பௌத்த மதிப்பதை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் ராஜபக்ஷ சகோதரர்கள் அவர்களுக்கு எடுபிடிகளும் நாடு முழுவதிலும் பௌத்த தூவிகளை அமைக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவார்களா என்றும் அமைச்சர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். பௌத்த மதம் தொடர்பில் பெரிதாக அலட்டிக் கொண்டிருக்கும் எவருமே பௌத்த மத விசுவாசத்திற்கான அமைச்சையோ நிதியத்தையோ உருவாக்கவில்லை, தலதா மாளிகையில் தங்கத்திலான கூரையும் அமைத்துக் கொடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ள அவர் தனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவே பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்தையும் முன்னெடுத்தார் என்றும் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.